எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நம்மளோட இன்ஸ்டா ஐடி கிரி அபி அலப்பறைகள், எல்லாருமே வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதில் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம பேக்கரி ஆரம்பிக்க போறோம் இல்லையா, ஹோம்மேட் பேக்கரி. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே எங்கிட்ட நிறைய நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். இப்போ நீ நேற்று மட்டும் போய் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு கிட்டே ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ கால் பண்ணாதீங்க, கால் பண்ணால் வந்து அட்டனும் பண்ண மாட்டான் கிடி, கட் பண்ணி விடுவான். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன் கட் பண்ணி விடுவான்னா, ஒரு ஆன்லைன் அவரோட இதில் தான், அவரோட சிம்மு தான் அது. ஆனால் வாட்ஸ்அப் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அது கோயம்புத்தூர் ஆல் சரௌண்டிங். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கேருந்து ஆர்டர் பண்ணாமல், கேக்குக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான், அதுக்கு வந்து சார்ஜ் பண்ண மாட்டோம். ஆனால் பீட்ஸா வந்து 35 ஆரம்பிக்குது, அதுக்கு வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 2000 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எப்போவுமே எங்கள் கூட இருங்க. ஏன்னா பெட்ரோல் இப்போ வந்து ஜஸ்ட்டு இப்போது புல்லட் இல்லாமல் ஸ்கூட்டி டியோவில் நம்ம போனாலும் ஒரு கிலோ என்ன எவ்வளோ டோட்டலாகவே 15 எத்தனை கிலோமீட்டர் கிடைக்கு லிட்டருக்கு? ஸோ 25 27 தான் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்காக மட்டும்தான். ஏன் கேக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ்னால், எனக்கு மெயினாக வந்து கேக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட கேக் வந்து போகணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து எனக்கு கேக் மட்டும் ஃப்ரீ டெலிவரி, கோயம்புத்தூர் ஆல் சரௌண்டிங். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், எப்போவுமே எங்கள் கூட இருங்க. அப்புறம் என்ன நம்ம பொருள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வாங்கினது, இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறையா வச்சுருக்கேன். ஸோ கேக் ட்ரேவ்லே வந்து பிக் சைஸ் அப்புறம் ஸ்மால் ஸ்மால் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் வந்து பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் தான் எங்கிட்ட கேக் ட்ரே இருந்துச்சு. ஸோ ஒரே ஈவனாக வந்து எனக்கு கேக் ட்ரே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து இப்போ இந்த 3 நம்ம ஊற்றி வச்சோம்னா ஒரு 2 ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த 3 ட்ரே வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து இந்த 2 எங்கிட்ட இப்போ ஆல்ரெடி சின்ன சின்னதாக 2 இருந்தாவே நான் மேனேஜ் பண்ணியிருப்பேன். பட் எல்லாமே வந்து இப்படி இப்படி அகலம். ஸோ அப்படி அகலம் வந்துச்சுன்னா கேக் வந்து ஹைட்டு கம்மியாயிடும். ஸோ சின்னதாக இருந்தால் தான் கேக்கு இப்போ ஹைட்டாக இருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். ஸோ கிலோ கணக்கில் தான் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த பெரியநாயக்கமலை சரௌண்டிங்காக இருந்தால் உங்களுக்கு வந்து 1/4 கொடுக்கலாம். ஸோ 1/4 வெளியே வர முடியாது இல்லையா. ஆனால் நீங்கள் பெரியநாயக்கமலையம் இப்போ எப்படி அந்த பக்கம் இந்த சரௌண்டிங் ஃபுல்லுமே வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா துடிலூர் வரைக்குமே இல்லையா மாமா? இந்த பக்கம் காரமடை, காரமடைக்கு 12 கிலோமீட்டர். உங்களுக்காக வந்து நாங்கள் ட்ரை பண்றோம் முடிஞ்ச அளவுக்கு, எப்பவுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கப் கேக் செய்யறே. இது எப்படின்னா இதுக்குள்ள ஊத்தி நம்ம வச்சுக்கலாம், இது நம்ம சாப்பிடுற மாதிரி இருந்தா இதுக்குள்ளே நம்ம ஊத்தி வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து நான் ஃப்ரீயா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா நீங்க எல்லா பக்கமும் வந்து நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட், ஸோ நிறைய கேக்ஸ், நான் வெரைட்டி வெரைட்டி கேக்ஸ், குலாப் ஜாமுன் கேக்ஸ், ரசமலாய் கேக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். பட் நான் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கணும், உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இப்போ 1 kg வாங்கினீங்கன்னா 2 கப் கேக் ஃப்ரீ. ஸோ அதுக்காக வந்து நான் கப் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து போட்டிருக்கோம். நான் ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. என்னோட கேக்குக்கும் வெளியே இப்போ விற்கிற அளவுக்கும் வந்து நீங்க வித்தியாசம் வந்து அப்படியே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட்ல வந்து என்னோட கேக் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவோ நீங்க ஏதோ ஒன்று காமிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணி தருவேன். ஆனா அதுக்கு வந்து நீங்க 1 முன்னாடியே சொல்லணும். ஸோ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வாங்கணும். ஸோ அதுக்காக நீங்க சப்போஸ் இதை எதுக்கு சொல்றேன்னா எல்லா டீட்டெயிலும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இது வந்து கேக், இது வந்து கண்டிப்பா நீங்க 1 kg மேல வாங்கணும் எல்லாத்துக்குமே வந்து நான் அந்த கப் கேக் வந்து ஸ்டார்டிங் 1/2 kg இருந்தே தருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பர்ஃபெக்டா வந்து மைண்டு இப்போ பிசினஸ் ஆரம்பிச்சுட்டோம், நம்ம கரெக்டாக தான் எடுத்து வைக்கிறோம். பட் வந்து நானும் மாமா மட்டும்தான் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஸோ அதனால வந்து அவங்கக்கிட்ட சொன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்குமே அப்படின்னு தான். ஸோ 1/2 kg நான் கப் கேக்ஸ் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் யோசனை பண்ணி ஏதோ நல்ல ஐடியா வந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
அப்புறம் ரெண்டாவது என் மாமாக்கு பிடிச்ச செஃப் நைஃப். அது இது வந்து அவருக்கு ரொம்ப வருஷமா ஆசை, இது வாங்கணும் வாங்கணும். பட் விலை அதிகமா இருக்கு, இல்லைன்னா என்ன குவாலிட்டி கம்மியா இருக்கு. ஸோ இதுதான், இது எடுத்துனா என் நான் கிளிச்சு போடுறேன், என்ன கத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் என் மூஞ்சிலாம் தெரியுது மாமா. ஸோ என் மாமாவுக்கு பிடிச்சது அவருக்காக வாங்கினேன். அவர் வந்து சிக்கன் மட்டன் ஃபிஷ் கிளீன் பண்ணல எக்ஸ்பைட். ஸோ அதனால வாங்கிட்டு வந்து நீ வாங்கி மாமா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் வரும். இதுவரை இத்தனை நாள் வந்து நான் ஓஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ஓஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, அது எப்ப வச்சுட்டு கேக் செய்வோம் அது ஓஸ் வாங்கிட்டு இருந்தோம். அதனால நம்ம ஓஸ் எல்லாம் கேட்க வேண்டாம், நானே வாங்கிட்டு வாங்கிட்டேன். ரெண்டாவது வாட்டர் பாட்டில். இது எதுக்கு வாங்கினா, ஒன்னு வந்து தண்ணி, ஒன்னு வந்து எப்பவும் ஊற்றி வச்சுட்டேன். ஒவ்வொருத்தனுக்கும் வர வேண்டாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுட்டேன். ரெண்டாவது இது வந்து இதெல்லாம் வாங்குறப்போ இது இருந்துச்சு, ஸோ இது வாங்கி வச்சிருக்கேன். இங்க இருந்து வாங்க எடுத்து வச்சிருக்கேன். நீ அதெல்லாம் பண்ணுவீ, அழகு காமிப்பி. ஆனா பரவாயில்ல, அழகு போட்டு ஆனால் இது வந்து நாங்கள் உப்பு போட்டுக்கிட்டு வாங்கினோம். அப்புறம் இது வந்து இதுக்கு இதுக்குன்னு ஒட்டிக்கா வேலை இருக்கு, ஸோ அதுதான் சர்ப்ரைஸ். அதுக்கப்புறம் இது வந்து மெஷர்மெண்ட். எங்கள் ஆல்ரெடி எனக்கு நாலு ஸ்டீலில் இருக்குது, அப்படி கலர் கலராக சிங்கச்சா சிங்கச்சால மெஷர்மெண்ட் இருக்குது. அப்புறம் கப்பிள்ஸில் இருக்குது, அப்புறம் ஆரஞ்சு கலர் சாரி மெரூன் கலரில் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. எதுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் வாங்கிக்கன்னு எனக்கே தெரியல. இருக்கும் ஸோ அதனால என்ன பண்ணோம்னா, இது வந்து மாவு கலக்கிக்கலாம், இதில் வந்து கொட்டாணி முறை முடிச்சேன். இது வந்து அந்த இந்த குச்சி அப்பப்போ எனக்கு யூஸ் ஆகும், ஸோ அதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து க்ரீம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வாங்கியிருக்கேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விலையும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஷாப் வந்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னா நம்ம சத்யா பியூட்டி வேரில் போய் பாருங்கள். இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல, ஒரு இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா அப்லோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் கூட செக் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன வாங்கினேன், அப்புறம் வந்து இந்த க்ரீம்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுற பேக் கரெக்டா, டெக்கரேட் பண்ணுற பேக் தான் அப்ளை பண்ணி. என் மாமிட்ட அவன் கேட்டோம்னாலும் வேற லெவல் இருக்கும், அவன் டிஃப்ரெண்டாக அவன் சொல்லுவார். அதனால வாசம் சொல்லுவாரு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். கேக் வந்து இப்போ க்ரீம்லாம் அப்ளை பண்ணுறப்போ நாம இப்படி 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 போய் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதான் கேக்குண்ணா, சுத்துக்காதமா கீழே சுத்தணும். ஏ கீழே சுத்தணும், அதை பண்ணலாமா? கேக்க தடவிட்டுக்கிற கேக் தொடையக்கூடாது, கீழே சுத்திக்கு. கேக் தடவுறது கீழே தொடு. நான் இப்போ கேக் தடவிட்டு இருக்கேன். கேக் நான் கை வைக்க மாட்டேன்ல நீ. ஆனா அது ஃபிரிட் பண்ணி வைக்க முடியாது, நிற்க மாட்டேன். இது வாங்கியிருக்கேன் அவ்வளவு. இது கண்டிப்பா வந்து தேவைப்படும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அங்க இந்த ஐட்டம்ஸ் வாங்கின கடை வந்து ரெண்டு கடையில வாங்கினேன். ஒரு கடை வந்து அது ஆல் திங்ஸ் எப்படின்னா இந்த பவுல் வந்து ஆனா அதே நம்ம விஸ்க் வச்சிருந்தோம்னா வாய்ப்பே கம்மி தான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த கேக் இது பண்றதுக்கே முட்டையை பீட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதுக்கப்புறம் க்ரீமு எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ இவ்வளவுதான் அழகி. நான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த திங்ஸ் எல்லாம், பட் அதெல்லாம் வந்து காமிக்கல. இது வந்து புதுசு இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறக்காக. அப்ப இன்னொன்னு ஒண்ணுக்கா அப்புறம் இந்த க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அது வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம இப்ப கேக் வந்து டிசைன் போடுறது, அப்புறம் அந்த கேக் கிரீம் ஈவன் படுத்துறது, ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரி இது ஸோ ஓகே ஐஸ், இதுதான் நம்மளோட மினி பேக்கரியோட ஐட்டம்ஸ். ஓ கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்சா தட்டெல்லாம் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. தோசனுக்கு எங்களுக்கு பில் இருக்கு. என்னன்னா இன்னொன்று வந்து கார்டை வச்சு அந்த அட்டை கேக் வைக்கிறோம்ல அந்த அட்டையும், அப்புறம் பாக்ஸும் வாங்கணும், அப்புறம் பீஸா பாக்ஸும் வாங்கணும். ஸோ அதனால இன்னைக்கு நேற்று மட்டுமே மூணு டெலிவரி வந்துச்சு. அந்த பாக்ஸ்னால தான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ண கிடையாது, நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே சொல்லிருக்கோம். அப்படி சொல்லியிருக்கோம். நான் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு ஆர்டர் பண்ணணும், நம்மளுக்கு இன்னைக்கு தேவைன்னா இன்னைக்கு தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். ஆமாம், இல்லைங்க நாங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னா வாங்கிக்குவாங்களா? ஸோ மூணு இது வந்து நம்மளோட என்னால சொதுப்பிடுச்சு. ஸோ நான் வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் நான் அலோன்ஸ் பண்ணியிருக்கோம். சரி நான் அந்த பாக்ஸுங்கிறதே வந்து என் மைண்டில் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு. சாரி அழகிஸ், எல்லாரும் மன்னிச்சிருங்க. கண்டிப்பாக வந்து நான் ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. நாங்கள் ஆமாம் இந்த பாக்ஸ் வந்து அன்றைக்கு வந்து சண்டே இல்லையா, ஸோ அதனால வந்து பாக்ஸ்லாம் ரெடி பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம போய் எல்லா கடையும் ஏறி இறங்கியாச்சு, பாக்ஸ் எல்லாம் வாங்கி பீட்சா பாக்ஸ், அப்புறம் அந்த அட்டை கேக் அட்டை, அப்புறம் கேக் அட்டை கேக் பாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு டெலிவரி பண்ணுறோம், திருக்க விடுறோம். அக்காவோட கேக்கை நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க. ஓகே கடைசியாக வந்து இந்த துண்டு, இதை வந்து
சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கேன் பாக்கலாம். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் பை பை. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க, எங்க கூட எப்பவுமே இருங்க.